தன்னுடைய நகைச்சுவையால் பலரையும் சிரிக்க வைத்த பிரபல நடிகர் மயில்சாமி அதிகாலை காலமானார் என்ற செய்தி ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஏற்கனவே நடிகர் மயில்சாமிக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு இதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படும் நிலையில் சிவராத்திரியை முன்னிட்டு கேளம்பாக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வந்த அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு சுயநினைவை இழந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்ட மயில்சாமி வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த பிறகு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் உயிரிழந்த மயில்சாமிக்கு திரையுலக பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழ் சினிமாவில் பிரபல நடிகர்களில் ஒருவராக பார்க்கப்படும் மயில்சாமி 1984 வெளியான பாக்கியராஜின் தாவணி கனவுகள் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். ஆரம்ப காலகட்டத்தில் கவுண்டமணி செந்தில் காம்போ நகைச்சுவை கதாபாத்திரத்தில் சிறு வேடங்களில் வந்து போன மயில்சாமி அதன் பிறகு படிப்படியாக காமெடியன், குணச்சித்திர நடிகர் என பல்வேறு கதாபாத்திரங்கள் மூலம் உயர்ந்தார். குறிப்பாக திருப்பதியில் லட்டுவுக்கு பதில் ஜிலேபி தருவதாக விவேக்குடன் இவர் இணைந்து நடித்த காமெடிகள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட். டூயட் கில்லி போன்ற பல வெற்றி படங்களில் நடித்த மயில்சாமி சிறந்த நடிகருக்கான மாநில விருதையும் வென்றுள்ளார். மேலும் தொலைக்காட்சியின் தொகுப்பாளராக சன் டிவியில் கோலோச்சிய பெருமையும் மயில்சாமிக்கு உண்டு. அதே நேரம் அளவிற்கு அதிகமாக மதுவை தினசரி அருந்தும் பழக்கமும் கொண்ட மயில்சாமி சமீபத்தில் நடந்த சினிமா நிகழ்ச்சி ஒன்றில் தூக்கம் வரவில்லை என கட்டிங் அடித்துவிட்டு தூங்கினேன், என்னை தாய்ப்பால் கொடுத்த தாய் எப்படி தூங்க வைத்தாளோ அதே போல மதுதான் என்னை இன்றளவும் தூங்க வைக்கிறது என்று பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. திரைத்துறை நடிப்பு என்பதை கடந்து பரபரப்பான அரசியல் கருத்துக்களுக்கும் பெயர் போன மயில்சாமி எம்ஜிஆரின் தீவிர ஆதரவாளராக அறியப்படுகிறார். ஓட்டுக்காக மக்களை பிரிக்காதீர்கள், இந்தி தெரிந்து கொண்டு பிரதமர் ஆகப் போகிறேன், மதங்களை பிரித்து இது தேவை இது தேவையில்லை என பேசுபவனை செருப்பால் அடிப்பேன் என பேசிய கருத்துக்களும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக மயில்சாமி போட்டியிட்டதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட நகைச்சுவைக்கும் சர்ச்சைகளுக்கும் பெயர் போன 57 வயதேயான நடிகர் மயில்சாமிக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே ஒருமுறை மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்காக அவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கேளம்பாக்கம் சிவன் கோயிலுக்கு சென்று வந்த அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு சுயநினைவை இழந்துள்ளார். அதைத் தொடர்ந்து போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நடிகர் மயில்சாமி இறந்த செய்தி திரையுலக பிரமுகர்கள், ரசிகர்கள் என அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.